என்னருமை சகோதர சகோதரிகளே, நண்பர்களே, உங்களிடம் ஒரு செய்தியை கவிதையாய் வாசிக்கிறேன். அழிவின் விளிம்பில் அரசமரம் பேசுகிறது என்கிற தலைப்பில். ஆறறிவு படித்த மனிதனே, எனக்கோ வயது 52. உன்னை எப்படி உன் தாய் தந்தை பாலூட்டி சீராட்டி வளர்த்தார்களோ அதுபோலத்தான் என்னையும் உரம் போட்டு தண்ணீர் ஊற்றி வளர்த்தார்கள். நீ காற்று மழையில் நிலை குலையாமல் இருக்க எப்படி உன் தாயின் முந்தானை பயன்பட்டதோ அதுபோலத்தான் புயல் காற்றில் நான் சாய்ந்த போதும் எனக்கு பக்கபலமாய் தடுப்பு கொடுத்தார்கள் என்னை வளர்த்தவர்கள். 2 வயதில் உயிர் பிழைத்தேன். உற்சாகமாய் வளரத் தொடங்கினேன். பறவைகளும் பூச்சிகளும் என் மீது ஓடி ஆடி பறந்து ரிங்காரமிட்டு மகிழ்ந்தன. நானும் உனைப்போல் இளைஞனானேன். அரும்பு மீசை முகத்தில் வளர்ந்தால் நீ எப்படி உன் மீசையை முறுக்கி காட்டுவாயோ அதுபோலத்தான் நானும் என் கிளைகளை வளர்த்து காட்டினேன். ஏய் மனிதனே, உனக்கொரு நீதி, எனக்கொரு நீதியா? உனக்கு மீசை தாடி தலைமுடி வளர்ந்தால் அழகாக இருக்க சிறிதாக உன் முடியை தரிக்கிறாய். ஆனால் நான் என் இளமை பருவத்தில் ஓங்கி உயர்ந்து வளர்ந்தால் இலையை தரிக்கிறேன், கிளையை தரிக்கிறேன் என்று சொல்லி என் தலையை அல்லவா வெட்டினாய்? ஏய், கொஞ்சம் யோசித்து பாரடா. என் மூச்சு காற்றை உன் சுவாச காற்றாக தந்தவன் நான். என் கழுத்தை அறுத்து கொலை செய்ய துடித்து என்னை தலையில்லா முண்டமாக்கினீர்கள். பொறுத்து கொண்டேன். என் இரு கிளைகளை உயர்த்தி உங்கள் மனம் எப்படி சுருங்கி போனதோ அதுபோல என்னையும் நான் சுருக்கி கொண்டு செங்குத்தாக வளரத் தொடங்கியிருக்கிறேன். உனக்கு வீடு கட்ட இடுக்காக இருக்கிறது என்று சொல்லி என் இடுப்பிலிருந்து வளர்ந்து வரும் என் இரு கைகளையும் வெட்டத் துடிக்கிறாயே, இதுதான் நீ கற்ற தர்மமா? உன் மனைவி சுகப்பிரசவம் அடைய என்னை சுற்றி வரும்பொழுது என்னிடமுள்ள மருத்துவ குணங்களை அவளுக்கு மருந்தாக அளித்து உன்னை தகப்பனாக்கி உன் முகத்தில் சிரிப்பை கண்டேனே, அதனால் என்னவோ எனக்கு தடுப்புச் சுவர் எழுப்பி வேதி மருந்தை செலுத்தி என் தலை கழுத்து கை இடுப்பு வரை வெட்டி எனக்கு நன்றியை காணிக்கையாக நீ செலுத்த ஆசைப்படுகிறாயோ? என் நிழலில் இலைப்பார அமர்ந்த நீங்கள் கூடாரம் போட்டு பின் குடிசையாகி இன்று கோபுரமாக்க நிழல் கொடுத்த என்னை வெட்ட துடிக்கிறீர்களே. ஏய் மனிதனே, நான் ஒரு தனிமரம் அல்ல. என்னை வளர்த்த தாய் தகப்பனின் சந்ததியினர் என் அருகிலேயே இருக்கிறார்கள். இனியும் அவர்கள் என்னை துண்டாட விட மாட்டார்கள். நீ ஆள்பலம், அரசியல் பலம், பணபலம் கொண்டு என்னை வெட்டத் துடிக்கிறாய். என் மூச்சு காற்றை சுவாசித்தவர்கள் விழித்து கொண்டார்கள். ஆகையால் அரச மரமாகிய என்னை வெட்ட அரசு இயந்திரம் வெட்ட அனுமதிக்காது. என்னால் வாழ்ந்தவர்களே, வாழ்ந்து கொண்டிருப்பவர்களே, என்னை வெட்டி கூறு போல நினைக்கிறார்களே, இந்த அநியாயத்தை தட்டி கேட்க மாட்டீர்களா? உன் தகப்பனை வெட்டினால் சும்மா இருப்பீர்களா? கிறந்து எழுவீர்களா மாட்டீர்களா? அதுபோலத்தானே நானும். ஓ மனிதர்களே, புயல் காற்று அழிவிலிருந்து என்னை காக்க என்னை வளர்த்தவர்கள் என்னை சுற்றி வேலியிட்டனர். பாவி மனிதன் கையில் சிக்கி தவிக்கும் என்னை மீட்க என் விலாசம் தேடி வருவீர்களா? என் விலாசம் இதோ, அருள்மிகு ஸ்ரீ ஆரணி பெரியபாளையத்தம்மன் ஆலயம், நேவல் மருத்துவமனை சாலை, 1வது தெரு, பெரியமேடு, சென்னை, 603. தொடர்புக்கு என் சகோதரன் பெரியமேடு ப. வெங்கடேசன். தொலைபேசி எண் 8148099 8929. நன்றி. இதை முடிந்தவரை அனைவருக்கும் பகிருங்கள். இந்த அரசமரம் ஒரு சில சுயநலக்காரர்களால் வெட்டப்பட இருக்கிறது. அது வெட்டப்படாமல் தவிர்ப்பதற்கு